ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இது வந்து தீபாவளிக்கு பின்னாடி நாள், அதாவது தீபாவளியோட ப்ரீப்ரெப் பண்ணி சொல்லலாம். ஸோ காலையில் வந்து இன்றைக்கி ஒரு 4:30 போல் தான் எழுது வந்தேன். 4:45 ஆகிட்டு இருந்தது. வந்தோடனே ஃபஸ்ட்டு பொறுமையாக உட்காந்து தண்ணி குடிச்சிடலாம், சுடுதண்ணி குடிச்சிடலாம், அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலையெல்லாம் கவனிக்கலான்னு வந்தேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் சுடுதண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கேன், அதுக்கு மட்டும்தான் டைம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து காலையில் ஒரு மார்னிங் ட்ரிங்க் எனக்காக ஏதாவது வச்சுக்கணும். ஆக்சுவலி ஓமம், சீரகம், மஞ்சள் தூள், மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பொடி ஒன்று இருக்குது. ஸோ அந்த பொடி தான் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். சீரகத்தூள் ஸ்டார்ட் பண்ணியிருந்த நடுவில் பார்க்கணும், இது ட்ரை பண்ணுறதா அது ட்ரை பண்ணுறதான்னு. ஏன்னா நடு நடுவில் வந்து நம்மளுக்கு பிரேக் கிடச்சிருச்சுன்னா, இப்போது பார்த்திங்கன்னா நம்ம வெட்டிங் சீசன் முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் இப்போ பண்டிகை, இதெல்லாம் நடுவில் வரும்போது நம்மளோட செல்ஃப் கேரில் வந்து கொஞ்சம் தடங்கள் ஆயிடுது. அப்போது வேறு வழி இல்லை, வெறும் சுடுதண்ணி குடிச்சிடலாம், வெறும் இது பண்ணிடலாம் அது பண்ணிடலான்ற தாட்லேயே இருப்போம். அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ பேக் டு ட்ராக் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும். இது ப்ராப்ளம் என்னென்னா, சடனாக வந்து ஹீட்டு கோல்ட் ஆகுது பாடி. ஸோ இப்போ ஃபெஸ்டிவலில் பார்த்திங்கன்னா சாப்பிட வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வெள்ளத்து தான். இந்த தீபாவளி பார்த்திங்கன்னா நோன்புக்கு அதிரசம், அந்த ஸ்வீட் வடை, வெள்ளை வடை இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஹீட் ஆகிடும். அந்த டைமில் இந்த பட்டை, இந்த மிளகு இதெல்லாம் சேர்ந்துருக்கிற மார்னிங் ட்ரிங்க் குடிக்கிறது வேணான்னு விட்டுருவேன். அப்படி இல்லாமல் கொஞ்சம் நம்ம வந்து சீரக தண்ணி குடிக்கலான்ற டைமுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பனி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சீரக தண்ணி அவாய்ட் பண்ணிவிடுவோம். அப்படி தான் வந்து ஆஃப் லேட் ஒரு 3 மாதமும் அப்படி தான் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ரொம்ப வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன் என்னோடய மார்னிங் ட்ரிங்க் ரொட்டீனை. இப்போ வந்து மறுபடியும் சேஞ்ச் பண்ணும், அது எப்போன்னு தான் தெரியல. ஸோ பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம வாசல் பெருக்கி தண்ணி போட்டு கோலம் போட்டு வந்து ஃபஸ்ட்டு வேலையாக வந்து எல்லாம் மேட்ஸு, கார்பெட்ஸு, கிச்சன் மேட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணப்போம். ஸோ என்ன ஃபெஸ்டிவல் இருந்தாலும் சரி, தேர்ஸ்டே ஆனாலும் சரி, அதாவது நாளைக்கு ஃப்ரைடே ஒரு விளக்கேற்றி பூஜை பண்ண போகிறானாலும் சரி, மண்டே நம்ம வாரத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறானாலும் சரி, ஸோ சண்டேஸ் அண்ட் தேர்ஸ்டேஸ் இந்த வேலை செய்வேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி, அதாவது பின்னாடி நாள், முன்னாடியானே வருது எனக்கு, பின்னாடி நாள் வந்து அடுத்த நாளைக்கு உண்டான ப்ரீப்ரெப் வந்து இதுதான். எல்லாம் கைப்பிடிக்கிற துணி, கிச்சன் டவல்ஸ், நாப்கின்ஸ், அதே மாதிரி வீட்டில் எங்கெல்லாம் மேட்ஸ் எல்லாம் போட்டிருக்கணும், அந்த மேட்ஸு, கார்பெட்ஸ் அதெல்லாம் எடுத்து தோச்சி ஃப்ரெஷ்ஷான திங்ஸ் வந்து மறுபடியும் மாற்றுறதுல தான் ஃபஸ்ட்டு ப்ரீப்ரெப்பே. அது என்ன பண்டிகை நாள் கிளம்பினாலும் சரி, வாரத்தில் 2 நாள். ஸோ சப்போஸ் வந்து இப்போ வந்து சண்டே தான் நம்மளுக்கு வந்து ஃபெஸ்டிவல், மண்டே, அதாவது சண்டே மண்டே வந்து தீபாவளியே நோம்பு. ஸோ இது வந்து நான் சாட்டர்டே செய்கிறேன். ஸோ இதுவே வந்து எனக்கு தேர்ஸ்டே, வென்ஸ்டே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வாரத்துக்குண்டான பூஜையை விட்டுட்டு, வெள்ளிக்கிழமை பூஜை விட்டுட்டு இந்த பண்டிகை நாள் தான் செய்வேன். ஸோ இந்த ஃப்ரைடே வந்து எந்த பூஜையும் செய்யலை, ஜஸ்ட் நார்மல் விளக்கேற்றி பூ போட்டு விளக்கேற்றது தான். சண்டே ஃபெஸ்டிவல்ன்றதுனால நான் வந்து சாட்டர்டே தான் எல்லாமே சேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் என்னோடய ருட்டீன். நடு நடுவில் வந்து பட்டாசு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 9:30 ஆகிட்டுருக்கு, பட் ஸ்டில் இன்னுமே வந்து பட்டாசு அடங்கலை எங்கள் ஏரியாவில். ஆனாலுமே வந்து நம்ம 90s கிட்ஸ் வெடிச்ச அளவுக்கு பட்டாசு, நம்ம 90s கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ண அளவுக்கு பண்டிகைங்க. இப்போ நம்ம பசங்க ஒன்றுமே இல்லை, அதில் பாதி கூட இல்லைன்னு தான் சொல்லலாம். நானும் என் ஹஸ்பண்டும் அதுதான் வந்து என் பசங்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். ஸோ வேறு வழி இல்லை, நம்ம வந்து நம்ம அத்தோடு போச்சுன்னு நினைக்கிறேன். ஃபோன் வரத்துக்கு முன்னாடி, மொபைல் டேப் வரத்துக்கு முன்னாடி, அது எல்லாமே வந்ததுக்கப்புறம் எல்லாமே பாதி பாதி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் நம்மளோட வீடு பெருக்கி முடிச்சுட்டு சிங்க் கிளீனிங் இது எல்லாமே வந்து ஒரு 10-5 மினிட்ஸ் ஆகிற வேலைங்க. ஏன்னா டெய்லியுமே நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ ஃபெஸ்டிவலானாலும் சரி, நார்மல் ஃப்ரைடே பூஜை ஆனாலும் சரி, இந்த டைம் இந்த வேலைங்கெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்காது. ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் பண்டிகைங்கள்லாம். ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா பண்டிகைனாலே எனக்கு வந்து கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ரிலேட்டிவ் வந்தாலே வீட்டுக்கு வந்து எனக்கு வந்து டென்ஷன் ஆகிடும். அந்த மாதிரி உண்டான ஒரு அன்பிளான்ட், அன்ஆர்கனைஸ்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ மறுபடியுமே அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்ற நினைப்பிலே வந்து நான் இந்த ருட்டீனை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பசங்களுக்கு எல்லாருக்கும் லீவ், ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்றதுக்காக தான் நான் வந்து 4:45 எழுந்து வந்தேன். ஸோ இல்லைன்னா தெரியும் நம்மளோட ருட்டீன், அது வந்து கொஞ்சம் கூட நான் வந்து தயங்கிறது கிடையாது. காலையிலேருந்து செஞ்சால் தான் நமக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்ன்றது என் மைண்டில் ஊறிட்டு இருக்குது. ஸோ துடைக்கிற துணியிலே வாஷிங் மிஷின் ஒரு தடவை துடைச்சேன்னா என்ன டஸ்ட் வந்து சேர்ந்துட்டே இருக்குது. ஸோ பழைய டோர் மேட்ஸ் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து மாற்றியாச்சு.
இதுக்கு முன்னாடி சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க எப்படி வந்து நீங்கள் டோர் மேட்ஸ் எல்லாம் வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணுறீங்கன்னு. இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஒயிட்ஸ் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் கண்டிப்பாக இந்த மேட்ஸ் எல்லாம் எப்படி வாஷ் பண்ணுறதுன்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மேட்ஸ் வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணுறது ஹைஜீனிக்காக அழுக்கு போகுமானெல்லாம் நிறைய கேட்குறீங்க. அப்படி பார்த்தா ஹைஜீன் அண்ட் பார்க்க போனால் நம்ம கையில் துவைக்கிறதும் நம்ம பாத்ரூமில் துவைக்கிறது எல்லாமே வந்து அன்ஹைஜீனுக்கு தான். ஸோ அப்படி பார்த்தா நம்மளுக்கு வந்து வேலையே நடக்காது. அதெல்லாம் மைண்ட்லேருந்து தூக்கிட்டு நம்ம மேட்ஸ் வாஷ் பண்ணி முடித்தோடனே நம்ம ஒரு தடவை வந்து பேக்கிங் சோடா போட்டு நம்ம ட்ரம்மை நல்லா ஒரு லோடு ஓட்ட விட்டு அதுக்கப்புறம் நார்மல் துணிங்களே நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டே வந்தால் வாஷிங் மிஷின் மெயின்டைனும் ஆகும், நம்மளுக்கு ஹைஜீன் ஃபேக்டரும் வந்து கரெக்டாகவே வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த வேலை முடிச்சுட்டு வந்து இப்போ வந்து நேற்று பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சேன். ஸோ ஃப்ரைடேஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வாட்டர் பாட்டில்ஸை வந்து நான் வாஷ் பண்ணி வைப்பேன். அது சோப்பே இல்லாமல், அதாவது கெமிக்கல்ஸே இல்லாமல் எப்படி வாஷ் பண்ணுறதுன்றது நிறைய வ்ளாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு சிஸ்டர் இப்போ ரீசெண்டாக வந்து எப்படி நீங்கள் அந்த பாட்டில்ஸை வாஷ் பண்ணுறீங்க காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதை வந்து நான் ட்ரை பண்ணி ஒரு ஷார்ட்ஸில் பாட்டில், அதாவது ஸ்கூல் வாட்டர் பாட்டில் வாஷிங்கே வந்து தனியாக ஒரு ஷார்ட்ஸாக இன்க்ளூட் பண்ணுறேன். அதே மாதிரி டிஃபன் பாக்ஸஸ் இது எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சது இன்றைக்கி எடுத்து அந்த பாஸ்கெட்டில் வச்சிருப்போகிறேன். ஏன்னா டியூஸ்டே வரைக்கும் ஸ்கூல் கிடையாது, ஒரு லாங் ஹாலிடே வீக்கெண்ட் தான். ஸோ அது அப்படியே வச்சா டஸ்ட்டு சேர்ந்துடும், மூடி ஒரு பக்கம் போயிடும், டிஃபன் பாக்ஸ் ஒரு பக்கம் போயிடும். ஸோ எல்லாத்தையும் வந்து அந்த பாஸ்கெட்டில் செட் பண்ணி எடுத்து வச்சிடறேன். ஸோ நமக்கு வந்து வென்ஸ்டே மார்னிங் திண்டாடுற வேலை இல்லை. அண்ட் இன்றைக்கி வந்து டிஸ்ட்ராயிங் மேட்டு, நம்ம கைப்பிடிக்கிற துணி, நம்ம துடைக்கிற அதாவது நாப்கின்னு கை துடைக்கிற டவல், இது எல்லாமே வந்து மாற்றுற நாள். ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக இதை வந்து நான் மாற்றுவேன், சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்து போடுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் ஏதாவது இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் தள்ளி விட்டு அதை சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ ஃப்ரைடே பண்ணல, அதாவது ஃப்ரைடே பூஜைக்கு தேர்ஸ்டே பண்ணல, சண்டே பண்டிகைக்கு இப்போ வந்து சாட்டர்டே பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா வந்து நேற்று கொஞ்சம் நான்வெஜ் செஞ்ச சாமானெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஜிட்டு கொஞ்சம் அப்படியே தான் இருந்தது. சுடுதண்ணி ஊற்றி கழுவுனா அந்த ஸ்மெல்லும் போயிடும், நம்மளுக்கு கழுவுறதுக்கும் ஈஸியானு சுடுதண்ணி வச்சு கழுவிட்டு ஸ்டவ் சூடாக இருக்குது. ஸோ அதுதான் கிரேட்ஸு பேர்னர்ஸ் எல்லாம் எடுத்து அதையும் வாஷ் பண்ணியாச்சு. சிங்க்கையும் வந்து ஃபஸ்ட்டு நார் போட்டு அதுக்கு தனியாக நார் வச்சுருக்கேன், அதை போட்டு கழுவியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வினிகர் வாட்டர் ஸ்ப்ரே எப்பவும் போல் போட்டு ரெண்டு மூணு தடவை தொடச்சி ஃபைனலாக ஒரு ட்ரை கிளாத் வந்து ஃபுல் வச்சு ஃபுல்லாக வந்து மொழுகி விட்டால் நம்ம கிச்சன் வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான நாப்கின்ஸ் எல்லாம் மாற்றிட்டு பழசெல்லாம் வந்து தோக்கிறதுக்காக போட்டிருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து அந்த என்ன சொல்கிறாங்க நம்ம உப்பு ஜாடி நெய் இதெல்லாம் வச்சுருக்கிற அந்த ட்ரேவை வந்து ஒரு தடவை தொடச்சிட்டு அந்த ஜாடியெல்லாம் தொடச்சிட்டு பேப்பரும் மாற்றியாச்சு. ஸோ எல்லாமே கிச்சன் க்ளீனிங் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாகவே நான் போய் இப்போது குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த வேலைங்க பண்ண போகிறேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 6:30 இப்போ தான் வெளிச்சம் வந்துட்டுருக்கு. இவங்களுக்கு இன்னுமே விடியில், நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா சாட்டர்டேனா பசங்க கொஞ்சம் லேட்டாக தான் இடவாங்க. பூஜை ரூமில் வந்து இந்த டூம் அதுள்ள இந்த பல்பு வந்து போயிட்டுருக்கு, டூமே போயிட்டுருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து குளிச்சுட்டு வந்து மாற்றணும் மாற்றுறேன்னு சொன்னார். அவர் மாற்றினா தான் இன்றைக்கி வந்து, அதாவது நாளைக்கு வந்து பூஜைக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா லைட் இல்லாமல் பூஜை ரூமில் லைட் இல்லாமல் இருந்தால் ஒரு மனசுக்கே ஒரு என்னவோ ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்காக இருக்கும். ஒரு வாரமாகவே வந்து லைட் இல்லை, அதாவது பல்பு போயிட்டு இருந்தது, அந்த டூமும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து அது பண்ணியே ஆகணும், அப்போ தான் வந்து நாளைக்கு பண்டிகைக்கு பூஜை பண்ண முடியும்னு சொன்னேன். வந்து அவர் மாற்றிட்டார், அது வந்து நான் ஷூட் பண்ணல ஆக்சுவலி. வந்து அவர் மாற்றி கொடுத்துட்டு நீட்டாக வந்து பல்பும் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். நம்ம பூஜை சாமான் ஒவ்வொன்றா எடுத்து கழுவி நீட்டாக வந்து வேல்யூ முடிச்சிட்டோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 6:55. ஸ்கூல் இல்லைன்றதுனால கொஞ்சம் ஆற அமர நிதானமாக செஞ்சுட்டு இருக்கேன். எல்லாமே முடிக்கிற டைமுக்கு வந்து 7:00. ஸோ கார்டனில் பூ வந்து ரொம்ப நல்லா பூத்துருக்கு. இவ்வளோ நேரத்துக்கு வந்து அது பூக்கிறத நான் பார்க்குறது ரேரு. அதுக்குள்ளே படிச்சுட்டு சாமி கிட்டே வச்சுருவேன், சாமி ஃபோட்டோ மேலே தான் அது பூக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அது நிறைய பூத்துருக்கு, பார்க்கவே திருஷ்டியாக இருக்கும். சரி வேண்டாம், எல்லாத்தையும் பறித்து மறுபடி சாமிக்கே வச்சிடலாம், சாமி ஃபோட்டோஸ் மேலே அப்படியே வச்சுட்டாக்க நாளைக்கு பூஜை பண்ணுற டைமுக்கு எடுத்துடலான்றதுக்காக எல்லா பூவும் பறிச்சுட்டு இருக்கேன். அந்த பூ பறிக்கிற கூட வந்து பூஜையில் நாளைக்கு பூஜைக்காக கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இன்றைக்கி எடுக்கல, பட் எல்லாம் பூவும் பறிச்சுட்டு வந்துட்டு நான் வச்சிடுறேன். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் பூ பறிக்கிறதுக்கே தயங்குவேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுலேயே பூ வந்து பூத்து காஞ்சி அதுலேயே வந்துடணும் அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக கொஞ்சமாக மனசு மாறி வைக்கிறேன். ஸோ எல்லாம் பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து வச்சியாச்சு. லைட் இல்லை, ஸோ லைட் போடல. அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து சீக்கிரமாக எழுந்து வந்துட்டார். வந்த உடனே சுடுதண்ணி குடித்த உடனே எனக்கு வந்து நான் ப்ரோட்டினிக்ஸ் கலந்துக்க போனேன். யஷ்வன் வந்து போன்விட்டா வேணுமான்னு கேட்டால் என்றைக்கும் இல்லாத திருநாளோ ஓகேன்னு சொன்னான். ஸோ அவன் குடிச்சிட்டு பூஸ்ட் தான் போன்விட்டா இல்லை, அவன் குடிச்சிட்டு நானும் வந்து என்னோடய ப்ரோட்டினிக்ஸ் ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்கவே இருக்குது நம்மளோட
சாட்டர்டே டஸ்டிங் வேலை. இது ஃபெஸ்டிவல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பலகாரம் செய்கிறதுக்கு பின்னாடி நாள் பார்த்துருப்பீங்க, அதாவது பலகாரம் செஞ்ச நாளே அன்றைக்கி சாட்டர்டே தான். அன்றைக்கே வந்து ஒரு தடவை அதாவது டஸ்ட் பண்ணி விட்டுட்டேன், காப்வெப்ஸ் எல்லாம் நீட்டாக எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த வாரம் வந்து சாட்டர்டே க்ளீனிங் தான். ஸோ ஃபெஸ்டிவல் இருந்தாலும் இல்லைனாலும் சாட்டர்டே க்ளீனிங் இது நடந்தே நடக்கும். அதை டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் வந்து வாஷிங் மிஷின்லேருந்து மேட்ச் எல்லாம் வந்து துவச்சி வந்துடுச்சு. நார்மலாக நான் வந்து எப்பவும் போல் அந்த குயிக் வாஷ் 30 மினிட்ஸ் தான் வைக்கிறது. எப்பவும் போல் ஒரு 6-7 ஸ்பூன் நம்மளோட வாஷிங் பவுடர் போட்டு தான் நான் வந்து வாஷ் பண்ணுறது. அந்த லிக்விடெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதுல எனக்கு ஆண்டு வர்றதே கிடையாது. அது ஒரு 10 நாளைக்கு வந்தால் பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய பாட்டில் அவ்வளோ விலை கொடுத்து எனக்கு வந்து வாஷிங் மிஷின் லிக்விட் ஊற்றுறதுக்கு கண்டிப்பாக மனசே இல்லை. ஸோ சோப் பவுடர் வச்சு நான் இப்போ வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கேன், கடவுள் புண்ணியத்தில் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து காய போட்டு இன்றைக்கி வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டால் விஸ்மயா, மேலே இருக்கிற பெட் ஸ்ப்ரெட்ஸு கீழே இருக்கிறது எல்லாமே இதுவும் வந்து எவ்ரி சாட்டர்டே பண்ணுவோம். ஸோ அதையும் வந்து ஒரு லோடு ஓட்டிடுறேன். ஸோ இன்னும் எல்லாம் குளிச்சுட்டு வரணும். எல்லாம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து இன்னும் நம்ம எங்களோட துணிங்களும் ஒரு லோடு போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி 2 லோடு வாஷிங் மிஷினில் நம்மளோட பெட் ஸ்ப்ரெட்ஸும் துவச்சி போட்டுலான்றதுக்காக வந்து போட்டு வந்து மறுபடியும் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ யஷ்வனுக்கு வந்து அங்கே இருக்கிற தேவை இருக்கிறது தேவை இல்லாததெல்லாம் எனக்கு சொன்னேன். எல்லாமே தேவைன்னு எல்லாத்தையும் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நாள் அதுக்காக வச்சுன்னு அவங்க முன்னாடியே உட்காந்து அவங்களை க்ளீன் பண்ண சொல்லணும். இந்த ரேக்கு மறுபடியும் இந்த புக் ரேக்கு எப்படி தான் வந்து மறுபடியும் சேர்ந்த இடத்துலையே மறுபடியும் கிளட்டர் சேருதுன்னு தெரியாது. அதுக்கு பேர் தான் வீடுன்னு நினைக்கிறேன், அதுக்கு பேர் தான் வந்து பசங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாளெல்லாம் வந்து அவங்களே உட்கார வச்சுட்டு க்ளீனாக நம்ம வந்து எல்லாம் ஏறு கட்டி வைப்போம், அது ஒரு 4 நாள் தான். மறுபடியும் அது எப்படி தான் வந்து அங்கே இருக்கிற பொருள் வேறு இடத்துல மாறி வேறு இருக்கிற இடத்துல இருக்கிற பொருள் வந்து எப்படி அங்கே மாறி வருதோ தெரியல. ஸோ மாற்றிட்டு பண்ணிகிட்டே இருக்கணும், வேறு வழி இல்லை. புலம்பிட்டு இருந்தால் வந்து வேலை ஆகாது. ஸோ பால்கனியும் வந்து இன்றைக்கி ஒரு டஸ்டிங் அதாவது பெருக்கி டஸ்ட் பண்ணிட்டு விட்டு போகிறேன். ஸோ விஸ்மய வந்து எல்லாம் பெட் ஸ்ப்ரெட்ஸு பில்லோ கவர்ஸ் எல்லாமே வந்து செகண்ட் லோடுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். எடுத்து போட்டு எல்லோரும் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட வந்துட்டோம். டிஃபன் வந்து சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பொரியல் தான் இன்றைக்கி. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாசிப்பருப்பு வச்சு வெந்தக்கீரை போட்டு ஜஸ்ட் ஒரு கூட்டு மாதிரி வச்சிடலான்றதுக்காக ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து நான் ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறேன். நாளைக்கு இருந்தே இருக்குது நம்ம பண்டிகை வேலைகள், காலையில் பூஜை, அதிரசம் செய்கிறது, அதெல்லாம் க்ளீனிங் எல்லாமே இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட் நாள் அமாவாசை நோன்புக்காக மறுபடியும் காலையில் எழுந்து படிக்கிறதுக்கு எல்லாமே செஞ்சு அன்றைக்கும் வந்து சீக்கிரம் எழுந்து அந்த லாக் எடுப்போது எனக்கு நாள். டியூஸ்டே தான் வந்து கொஞ்சம் லேட்டாக எழணும்னு பார்க்குறேன், எப்படி விடுவோமோ டைம் தெரியாது. ஸோ ஒரு வழியாக வந்து குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி குழம்பெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். கார்டனர் வந்தார். யஷ்வினோட அந்த பாட்டு பார்த்துருப்பீங்க, அதுக்கு வந்து ரீபாட் பண்ணி இந்த பாட்டில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி எல்லோருமே பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலுமே டைம் கிடைக்கும் போது வ்ளாகை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை ஃபார் நவ்.